வெல்கம் மக்களே, இது உங்கள் ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020. இன்றைக்கு நம்ம யார் எந்த மேட்சை பார்த்து பார்க்க போகிறோன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விளையாடின மேட்சை தான் பற்றி டிஸ்கஸ் பண்ண பார்க்குறோம். அதாவது முதல்ல வந்து ஆர்சிபி டீம் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. பவுலிங் எடுத்து டாமினேட் பண்ணிடலாம், நம்ம பவுலர்ஸ் திறமையாக இருக்கிறாங்க, நம்ம பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க, ஹாஃப் ஸ்பின்னு ஸ்பீடு எல்லாமே நல்லா போடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் வந்து ஆர்சிபி முதல் வந்து ஃபீல்டிங்கை தேர்ந்து எடுத்தாங்க நிச்சயமாகவே. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக தான் ஆயிட்டு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். இன்றைக்குள்ள மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த பவுலர்ஸுமே ஒழுங்காக போடலை. டெய்ல்ஸ்டைன் முதல் கொண்டுமே வந்து டெய்ல்ஸ்டைன் உட்பட எந்த பவுலர்ஸுமே ஒழுங்காக போடலை, எந்த ஃபீல்டிங்குமே பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த மேட்ச்சு வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியுடைய கேப்டன் கேஎல் ராகுல் வந்து ஃபஸ்ட் 100 வந்து இந்த சீசனுடைய 100 வந்து அவர் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பாகவே சொல்லி ஆகணும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சைடை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆர்சிபி சைடை பொறுத்த வரைக்கும் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து ரொம்ப 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 பேடுன்னு தான் கண்டிப்பான முறையில் சொல்லி ஆகணும். ரொம்ப ஒஸ்டான ஃபீல்டிங், ஒஸ்டான பவுலிங், ஒஸ்டான பேட்டிங் முதற்கொண்டு ஒஸ்டாக தான் விளையாடினாங்க. இந்த மேட்ச் முழுவதுமே கிங்ஸ் லெவனுக்கு சாதகமாக தான், கிங்ஸ் லெவனுக்கு ஃபேவராக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் கண்டிப்பான முறையிலேயே சொல்லி ஆகணும். அதுக்கு கிங்ஸ் லெவல் பஞ்சாப் வந்து 207 டார்கெட் வச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கேஎல் ராகுல் அடித்த இன்னிங்ஸ். கேஎல் ராகுல் அவங்களுடைய இன்னிங்ஸ் தான் சொல்லணும் கண்டிப்பான முறையிலேயே. கேஎல் ராகுல் வந்து எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு கேப்டன்ஷிப், நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக கிங்ஸ் லெவல் பஞ்சாப் விளாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேஎல் ராகுல் இவ்வளோ தூரம் அடித்து வந்ததுக்கு வந்து முக்கியமான முறையில் ஆர்சிபியுடைய கேப்டன் விராட் கோலி அப்படின்னு தான் காரணமாக சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவங்க தான் வந்து கேஎல் ராகுலுடைய கேட்சை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டு மூணு தடவை கேஎல் ராகுலுடைய கேட்சை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நிச்சயமாகவே. மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயே அவ்வளோவா அடிக்கவும் இல்லை. அந்த மிஸ் பண்ணது தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாகவே சொல்லி ஆகணும். கேஎல் ராகுல் ஓப்பனரு அப்படி இருந்தாலும் அவர் முழுமையாக வந்து 20 நாட் அவுட் ஆகாமல் விளையாடினார் அப்படிங்கிற பெஸ்ட் இன்னிங்ஸை வந்து விளையாடிட்டு போய்க்கிறாரு. அதனால தான் வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் எளிய முறையில் வந்து ஜெயிக்க முடிஞ்சு. அதுதான் ஒரு காரணமாக சொல்லணும். இன்னொரு சைடு வந்து பார்த்தா கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புடைய பவுலிங்கை தான் கண்டிப்பான முறையிலேயே சொல்லி ஆகணும். முருகன் அஸ்வினாக இருக்கட்டும், சமியாக இருக்கட்டும், எவ்ரி பவுலர்ஸும் வெறித்தனமாக தான் போட்டாங்க. வெறித்தனமாக ஸ்மார்ட்டான பவுலிங், நல்ல ஸ்மார்ட்டான பவுலிங் தான் போட்டாங்க நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக போட்டாங்க. இப்படியே வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இதே டோர்னமெண்ட் முழுக்க இப்படியே இதே பர்ஃபார்மன்ஸோட இதே ஸ்ட்ராட்டஜியோட வந்து கண்டினியூ பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னால் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறது தான் ஏன் கண்ணோட்டம். நிச்சயமாகவே டர்னிங் பாயிண்ட் வந்து விராட் கோலி விட்ட கேட்சும், இந்த சைடு வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சைடு வந்து கேப்டன் கேஎல் ராகுல் அடித்த பிக் ஸ்கோரும் தான் காரணம் சொல்லுவேன். இன்றைக்கு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி ஜெயிச்சிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் வந்து கேஎல் ராகுல் கேப்டன். அதே மாதிரி ஆர்சிபி தௌத்திக்குது, ஆர்சிபி வெற்றி பெறலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேப்டன் விராட் கோலின்னு தான் சொல்லுவேன் நிச்சயமான முறையிலேயே. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக விளையாடிருந்தாங்கடா, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருந்துச்சுன்னு சொன்னால், இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு வந்து ஆர்சிபி விளையாடிருந்தாங்கன்னு சொன்ன அன்னைக்கு நிச்சயமான முறையில் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும், வின் பண்ணி இருந்திருக்கும். ஏன்னு சொன்ன அன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்சை நம்ம பார்த்தோம், ஆர்சிபி எவ்வளோ நல்லா விளாடினாங்க, எவ்வளோ
பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு பார்த்தோம். இந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியல. நிச்சயமான முறையிலேயே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சொதப்பிட்டாங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுலேயுமே ஆல் ஓவராக சொதப்பிட்டாங்க. ஆல் ஓவராக வந்து கோட்டை விட்டுட்டாங்க. இந்த மேட்ச் முழுசாக வந்து கிங்ஸ் லெவனுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடு இல்லை. நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச்சு, டெல்லியை எதிர்த்து வந்து மூன்றாவது முறையாக வந்து நம்ம சிஎஸ்கே அணி வந்து விளையாட போகிறாங்க. யார் யார் எப்படி விளையாட போகிறா, யார் யார் யாருக்கு டஃப் கொடுக்க போகிறா, யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் நிற்க போகிறா, யார் சேஸ் பண்ண போகிறா, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் நிச்சயமான முறையிலேயே பார்க்கணும். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்